கரூரில் பாஜக, பாமக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பாக நடைபெற்ற கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததோடு கரூர் மாவட்டத்தில் முக்கிய கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியினரை பாஜகவினர் சரிவர அழைப்பதில்லை மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு எந்தவொரு உருப்படியான தகவலையும் சொல்லாமல் விடுவதோடு ஒரு சிலரின் தவறான வழிகாட்டுதலால் பாமகவின் மாநில நிர்வாகிகள் கரூர் கிழக்கு மாவட்டம் மற்றும் கரூர் மேற்கு மாவட்டம் முக்கிய நிர்வாகிகள் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுவதாக என்னுடைய மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் ஆதங்கத்தை அவரிடம் வெளிப்படுத்தினேன். அவரும் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதோடு நிச்சயம் பாமகவினருக்கு உரிய அங்கீகாரம் இனிமேல் வழங்கப்படும் என்று மேடையிலேயே உறுதியளித்தார். பொறுத்திருந்து பார்ப்போம், நிச்சயம் இனிமேல் பாமகவினருக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என நம்புகிறேன். கரூர் மாவட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஓட்டு வங்கி உடைய பாமகவினருக்கு பாஜகவின் வேட்பாளர் திரு வி வி செந்தில்நாதன் அவர்கள் இனிமேலாவது உரிய அங்கீகாரம் மற்றும் மரியாதை வழங்குவார் என நம்புகிறேன் என பாட்டாளி மக்கள் கட்சியின் கரூர் மாவட்ட தலைவர் கொங்கு நா பிரேம்நாத் கூறினார்.